சிலிங்க வடிவத்தில் தாலி அமைவது நல்லதா? நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது சிவலிங்க வடிவத்தில் தாலி அமைகிறது அப்படின்னா நன்மைகள் உண்டாகுங்க. நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்க வடிவத்திலேயே தாலி வந்து போடுவாங்க. ஆனால் சிவலிங்கம் வந்து நம்ம கும்பிட்றவங்க வந்து ரொம்பவுமே வந்து இந்த கறி சாப்பிடாமல் ரொம்ப வந்து பக்தியாக இருக்கணும், இந்த மாதிரி சுத்தபத்தமாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம தாலி வந்து நம்ம போட்டிருக்கும் போது, அப்போ பெண்கள் போடும்போது அந்த மாத விளக்கு இதெல்லாம் வந்து ஏற்படுமே, இதனால நமக்கு பாவம் வந்துடுமா அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. இதில் வந்து தாழும் அப்படின்னா நல்லது வந்து உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் தம்பதியருக்குள்ள வந்து அதிகமான நெருக்கமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் அப்படிங்க.